Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Aadhan Aanmeegam Neyargal Anaivarukkum Sumathi Sriyin Anbu Vanakkam. இதிகாசங்களின் கதை என்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைய நல்ல விஷயங்களை பாடங்களை இதிகாச கதாபாத்திரங்களின் வழியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிக அழகான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அழகான செய்தி என்று சொல்வதை விட ஆரோக்கியமான செய்தி என்று சொன்னால் மிக மிக பொருத்தமாக இருக்கும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தான்னு எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு செத்தாளாம். இப்படி ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழி எங்கிருந்து வந்தது தெரியுமா? மகாபாரதத்தில் இருந்து தான் வந்தது. குந்தி தேவிக்கு தருமன் பிறக்கிறான். தருமன் என்கிற ஒரு மகன் பிறந்த உடனேயே அந்த செய்தி காந்தாரிக்கு போகிறது. எனக்கு முன்பாக குந்திக்கு குழந்தை பிறந்து விட்டதா, அதுவும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா என்று காந்தாரியின் மனதிலே பொறாமை வருகிறது. உடனே என்ன செய்தால் தெரியுமா? பக்கத்தில் இருந்த அம்மி குழவியை எடுத்து வயிற்றில் குத்திக்கிட்டாலாம். எந்த அளவுக்கு மனசில் பொறாம பாருங்க. குந்தி தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்ட உடனேயே கர்ப்பமாக இருந்த காந்தாரி மனதில் பொறாமை சூழ அம்மிக்கல்லை எடுத்து தன் வயிற்றிலே குத்தி கொண்டாள். அச்சனல் துயரம் எல்லாம் அருந்தவத்தின் பயனால் மைந்தன் பெற்றனல் குந்தி என்னும் பேருரை கேட்ட அன்றே உச்சனல் பொறாமை கல்லால் உதரம் உட்குழம்பு மாறி செற்றனல் தனது கேடும் ஆக்கமும் சிந்தியாள். தன்னுடைய துன்பம் எவ்வளவு பெரிதாக இருக்கும், தனக்கு எவ்வளவு கேடு வரும் என்று கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அம்மிக்கல்லை எடுத்து வயிற்றிலே குத்தி கொண்டாள் காந்தாரி. அந்த கரு சிதைந்து போனது. அந்த இரத்த பிண்டங்களையெல்லாம் இரத்த குழம்புகளையெல்லாம் சேகரித்து வைத்துதான் கௌரவர்கள் பிறந்தார்கள். துரியோதனன் இருக்கிறானே, பொறாமையின் வடிவமாகவே வாழ்ந்தவன். அவன் பிறந்தபோது நிறைய உட்பாதங்கள் தோன்றின. உட்பாதங்கள்னா என்ன தெரியுமா? கெட்ட சகுனங்களுக்குத்தான் உட்பாதம்னு பேர். இரத்த மழை பொழிந்ததான் துரியோதனன் பிறந்தபோது. வாழ்நாள் முழுக்க பொறாமையிலேயே வெகுண்டவன் துரியோதனன். பீமன் மிகப்பெரிய பலசாலி. எல்லாரும் குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு மாமரத்துக்கு கீழே நின்று கல்லை விட்டு எறிகிறாங்க மாங்காய் பறிக்கிறதுக்காக. பீமன் சொன்னா, மாங்காய் வேணும்னா நீங்களா இப்படி கல்லை விட்டு தான் எறிவீங்களா? என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் மாங்காய் பறிச்சு தரேன் என்று அந்த மாமரத்தை உழுக்குகிறார். மாமரம் வேரோடு வந்து விட்டது. அப்படி என்றால் அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்திருப்பான்? துரியோதனனுக்கு மனசுல பொறாம, இவ்வளோ பலசாலியா இருக்கிறானே. அதோடு பீமனுடைய உடம்பு ஒளி பொருந்தியது, ஒரு தேஜஸ் இருக்கும் அவனுடைய உடம்புல. இதெல்லாம் சேர்ந்து துரியோதனனுக்கு பீமன் மேல அவ்வளோ பொறாம வருது. பீமனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார். கொடி கயிற்றிலே கட்டி கடலில் வீசுகிறான். கடல்ல வீசின உடனே பீமன் என்ன பண்ணான் தெரியுமா? தூங்கி எந்திரிக்கும் போது நம்மள சோம்பல் முறிப்போம்ல, அப்படி கை அப்படி உதறனா அந்த கொடி கயிறெல்லாம் அறுந்து விழுந்தது. எந்திரிச்சு வந்துட்டான். பிறகு நிறைய பாம்புகளை பீமன் மீது ஏவி விட்டான். தன் மேல வந்து ஊர்ன அந்த பாம்புகளை எல்லாம் பீமன் என்ன பண்ணான் தெரியுமா? மூட்டைப்பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கினானா. பாம்புன்றது எவ்வளோ பெருசு இருக்கும்? அது பீமனுக்கு மூட்டைப்பூச்சி மாதிரினா அவன் எவ்வளவு பெரிய உருவத்தோடு இருந்திருப்பான்? அடுத்து துரியோதனன் ஒரு திட்டம் போட்டார். கங்கையிலே அவனும் பீமனும் வழக்கமாக நீராடுகிற ஒரு இடம் உண்டு.
வேகமாக பீமன் ஓடி வந்து கங்கையில் அந்த இடத்துல குதிப்பான். அந்த இடத்துல ஈட்டியை நட்டு வச்சு அந்த ஈட்டி மேலே விசத்தை தடவி வச்சான் துரியோதனன். எங்கே பீமன் கங்கையில் வந்து வழக்கமாக குதிப்பானோ அந்த இடம் முழுக்க ஈட்டியை வச்சு ஈட்டியில் விஷத்தையும் தடவி வச்சிருந்தான். கண்ணன் சொன்னா, பீமா அதெல்லாம் என்ன தெரியுமா? வண்டுகள். நீ இப்போ போய் குதிச்சினா அந்த வண்டெல்லாம் பறந்துடும். பாவம்ல, நீ பெரிய பலசாலி, நீ போய் குதிச்சினா அதில் பாதி வண்டு செத்து போயிருமே. உடனே பீமன் வேகமாக ஓடி வந்து வழக்கமாக குதிக்கிற அந்த இடத்தில் குதிக்காமல் அந்த இடத்தை தாண்டி போய் குதித்தான். இப்பவும் பீமன் தப்பிச்சிட்டான். துரியோதனனுக்கு பொறாம தாங்க முடியல. என்ன பண்ணினாலும் இவன் தப்பிக்கிறானே. சாப்பாட்டில் விஷம் கலந்து பீமனுக்கு துரியோதனனும் அவனுடைய தம்பிமார்களும் கொடுத்தார்கள். பாவத்திலேயே பெரிய பாவம் சாப்பாட்டில் விஷம் கலக்கிறது. இன்றைக்கி நிறைய சீரியலில் சினிமாலெல்லாம் சாப்பாட்டில் விஷம் கலக்கிற காட்சியை சாதாரணமாக காட்டுறாங்கள. மிகப்பெரிய பாவம் அது. ஒருவர் நம்பி சாப்பிடுகிற சாப்பாட்டில் விஷம் வைத்து கொள்வது என்பது மிகப்பெரிய பாவம். அதையும் துரியோதனன் துணிச்சலாக செய்தான் என்றால் மனதிலே அவ்வளவு பொறாமை அவனுக்கு. விஷம் இருக்க சாப்பாட்டை பீமன் சாப்பிட்டான், கடலில் கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. கடலில் பீமன் விழுந்த உடனே கடலில் இருந்த பாம்புகள் எல்லாம் அவனை வந்து கொத்தின. நிறைய பாம்புகள் பீமன் உடலை ஒவ்வொன்றும் கொத்தின. என்ன நடந்தது தெரியுமா? ஏற்கனவே அவன் விஷம் சாப்பிட்டுருக்கான், பாம்புக்கும் விஷம் இருக்கு. எல்லா பாம்பும் சேர்ந்து கொத்தின உடனே விஷம் விஷத்தை முறித்தது. பீமன் உடம்புல இருந்த விஷம்லாம் போயிடுச்சு. அந்த நாக பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தது வாசுகி என்கிற பாம்பு. அதோடு குந்தியினுடைய அம்மாவினுடைய அப்பா ஆரியகன்னு பேர் அவருக்கு, அவரும் நாகராஜாவாக கடலிலே இருந்தார். அவர்கள் எல்லோரும் பீமனை பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்தார்கள். துரியோதனனுக்கு பொறாம தாங்கவே முடியல. பீமன் மேலே மட்டும் இல்லை, தருமன் மேலையும் அவனுக்கு அவ்வளவு பொறாம. தருமன் ராஜசூய யாகம் நடத்துகிறான். வந்து பார்க்கிற துரியோதனனுக்கு மனசு ஆறவே இல்லை. இவ்வளோ நல்லா இருக்கானா, இவ்வளோ வசதியா இருக்கானா, இத்தனை பேர் புகழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றானா என்று தருமனை பார்த்து துரியோதனன் பொறாமைப்படுகிறான். பாரதி மிக அழகாக எழுதினான் துரியோதனனை பற்றி. அவன் நல்லா இருக்கானா, அவன் இவ்வளோ வசதியா இருக்கானா என்று மனசுல நினைச்சு நினைச்சு என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றான் என்கிறான் பாரதி. துரியோதனன் ஏழை கிடையாது, அவன் அரண்மனையில் தான் வசிக்கிறான். ஆனா மனசுல தருமன் நல்லா இருக்கானே, தருமன் வசதியா இருக்கானே, இந்த பாண்டவர்களா நல்லா இருக்காங்களே என்று நினைத்து நினைத்து தன்னை அவன் ஏழையாக நினைத்து கொண்டான். ஏழையாக இறங்குதல் உற்றான் என்றான் பாரதி. தருமன் மேல அவனுக்கு அவ்வளவு பொறாம. அர்ஜுனனுடைய வில்லமற்றலை பார்த்து அவன் மீது அவ்வளவு பொறாமை. எதற்காக துரியோதனன் இவ்வளவு பொறாமை குணம் கொண்டவனாக இருந்தான் தெரியுமா? ஒரே ஒரு காரணம்தான். அவன் வயிற்றிலே இருந்தபோது அவனுடைய அம்மா காந்தாரி பொறாமையால் தன்னுடைய வயிற்றை அம்மிக்கல்லால் குத்தினாள் இல்லையா, அந்த குணம்தான் துரியோதனனுக்கு இருந்தது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நினைக்கணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும், ரொம்ப சந்தோஷமா மனசை வச்சுக்கணும். அப்பதான் வயிற்றுல இருக்கிற குழந்தை நன்றாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்கள், மாமியார்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, மனைவியை மருமகளை அவள் கர்ப்பமாக இருக்கிற போது நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டா உங்களுடைய வாரிசு நன்றாக இருக்கும். அதைத்தான் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் என்று சொன்னார்கள்.
கர்ப்பமாக இருக்கிற போது நல்ல விஷயங்களை மட்டுமே நினைப்பது, மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்பது மிக மிக முக்கியம். வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அடுத்தவங்க மேலே கோபப்பட்டா, எதுக்கெடுத்தாலும் அழுதா, அந்த குழந்தை அதே குணத்தோடு தான் பிறக்கும். மகாபாரதம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லித்தருகிறது பாருங்கள். கருவிலேயே தாயினுடைய பொறாமை குணத்தை உள்வாங்கி வாழ்நாள் முழுக்க பொறாமையோடு இருந்தவன் துரியோதனன். அதனால் இதிகாசங்களின் கதை என்கிற இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே மனதில் நினைத்து, நல்லதை படித்து, நல்லதை கேட்டு, நல்ல ஒரு குழந்தையை, ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அந்த பொறுப்பு கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி, இதனுடைய தொடர்ச்சி தான் அபிமன்யு கதையும். அதை வேறொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.